ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வருகை தந்ததற்கு வணக்கம், நன்றிகள். இப்போ நம்ம அடுத்த அதிகாரம் பார்க்க போகிறோம். நேற்று இறைமாட்சி பார்த்தோம், இன்னைக்கு கல்வி என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வா. கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, கற்பதற்கு தகுதியான நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும். கற்றதன் பின்னர் கற்ற அக்கல்வியின் தகுதிக்கு தகுந்தபடி நடக்கவும் வேண்டும். எல்லா நூல்களையுமே நம்ம கற்பதற்கு தகுதியான நூலுன்னு சொல்லிட முடியாது, புரியுதுங்களா? எது தகுதியான நூலோ அதை படிக்கணும், அதை படிச்சுட்டு அதுக்கு தகுந்தது போல் நடந்துக்கணுன்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதுதான் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், எழுத்துனா வேர்ட்ஸ். இது ரெண்டுமே வந்து உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு கண் போன்றது அப்படின்றாரு நம்ம வள்ளுவர். யார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். அதாவது கற்றவர்களை கண் போல சொல்றாங்க. கண்ணு ரெண்டு கண் இருக்கிறவங்க தான் கற்றவர்கள். கல்லாதவர்கள் வந்து முகத்தில் அசிங்கமா ரெண்டு புண்ணுடையவர்கள் அந்த மாதிரி குறிப்பிடுறாரு வள்ளுவர். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். எல்லாரும் மகிழற வகையில் கூடியிருந்து இனியென்று மீள கூடுவோம் என்று எண்ணும்படியாக பிரிதல் கல்வியறிவனரது செயலாகும். என்ன இதில் சொல்ல வராங்கன்னா, புலவர்கள் வந்து தங்கள் அவங்க இருக்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், அவங்களது பிரிவு வந்து நம்மளை வாடச் செய்கிற அளவிற்கு அவங்களுடைய தன்மை இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர்களின் முன்னே உதவி கேட்கும் எளியவர் பணிவோடு நிற்பது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே சிறந்தவர் கல்லாதவரே கடையர். அதாவது செல்வர்கள் முன்பு உதவி கேட்கும்போது நம்ம எப்படி ரொம்ப பணிஞ்சிருப்போம், அந்த மாதிரி எல்லாம் கற்ற அந்த ஆசிரியர்களிடம், அதாவது கல்வி அறிவு நிறைந்த ஆசிரியரிடம் கற்றவராக இருந்தாலும் பணிந்து நிற்கணும், அதுதான் சிறப்பு அப்படின்றாங்க. கல்லாதவரே கடையரென்றும் சொல்றாரு திருவள்ளுவர். தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. மணலிலே தோண்டும் கிணற்றில் தோண்டிய அளவுக்கே நீர் ஊறும். மாந்தருக்கும் அவரவர் முயன்று கற்றதன் அளவுக்கே அறிவு உரி சுரக்கும் சுரக்கும். மணலில் நம்ம பார்த்தீங்கன்னா தோண்டும் போது கிணற்றில் எவ்வளோ தோன்றுமோ அவ்வளோதான் நீர் வரும். அதே போல் நம்ம எவ்வளோ கற்கிறோமோ அவ்வளோதான் நமக்கு பதியும். நாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும், எந்த நாடாக இருந்தாலுமே நாடாகும். சொல்லுவாங்க இல்லையா, கற்றவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்ட்டு. அதுபோல் கற்றவனுக்கு எந்த நாடு இருந்தாலும் நாடு தாங்க, எந்த ஊருமே ஊர் தான், உழைச்சிக்க தெரியுன்றார். இதுவே உண்மையாக இருந்தும் ஒருவன் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருப்பது எதனால், இதுதான் உண்மைன்னு இருக்கும்போது ஏன் சாகிற வரைக்கும் இன்னும் சில பேர் கற்காமலே இருக்காங்கன்றத ஐயத்தோடு கேட்குறார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது ஒருவருக்கு தொடர்ந்து வரும் ஏழு பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது ஆகும். எப்படி சொல்கிறார்னா, இது பிறவிகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படின்றது வேற விஷயம். வள்ளுவர் நமக்கு இதை எப்படி உணர்த்த வர்றார்னா, ஒரு பிறவியில் கற்றது ஏழு பிறவிக்கு பின்தொடரும் அப்படின்றாரு. இது வந்து நமக்கு பிறவி இருக்குமா இல்லையா அப்படி யோசிக்காதீங்க, அதோடைய சக்தி அவ்வளவு வலுவானது அப்படின்றத தான் இப்போ சொல்றாரு நம்ம திருவள்ளுவர். தாமின் புருவது உலகின் புறங்கண்டு
காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்பம் அடைவதாகிய கல்வியினாலே, அதாவது அவங்க கற்றவங்க அவங்க இன்பம் அடைஞ்ச அந்த கல்வியால் உலகத்தில் இருக்க எல்லாருமே இன்பம் அடைகிறத பார்த்து மேன்மேலும் கற்றுக்கணுன்ற ஆசையை கொண்டவங்க தான் நல்ல சிறந்த ஒரு கற்றறிந்தவர்கள் அப்படின்றாங்க. பார்ப்போம், கேடில் விழிச்செல்வம், கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே. மற்றைய பொன்பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகாது. இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா? புயல் காற்று இந்த எந்த ஒரு டிசாஸ்டர் அழிவு ஏற்பட்டாலும் செல்வம் சுலபமாக அழிஞ்சிடும். எந்த செல்வம் அழியாதுன்னா கல்வி செல்வம் மட்டும்தான் அழியவே அழியாது. நன்றி, வணக்கம். நாளை வேறு தலைப்புள் பார்க்கலாம்.